கொண்டு வா சாப்பாடு கேட்ட கேள்விக்கு பதிலும் இல்லை, ஒரு மூட அவுட் ஆக்கிட்டான். ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆறீங்க? சாப்பிடத்தான் வந்திருக்கிறோம், கூலாக இருந்தால் தான் நிறைய சாப்பிடலாம். என்ன சொன்னான்னு தெரியுமா? என்ன சொன்ன மணிப்பாவன்? சாப்பாடு எப்படி தம்பி இந்த மாதிரி ஹோட்டலில் சாப்பாடு கேட்டேன். உங்களோட வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்க வேண்டாம். சாப்பிட்டு நேரம் இருக்குதானே உடுப்பு கடைக்கு போவோம், சரியா? நிறைய உடுப்பெல்லாம் வாங்கணும். அது சரி, என்ன பொண்ணு பார்க்க வரைக்கும் ஒரு ரெட் கலரில் டிஷர்ட் ஒன்று போட்டிருந்தேன். நீங்கள் செம்மையா நல்ல வடிவான ஒரு டிஷர்ட். எங்கே அந்த டிஷர்ட் என்ன கண்ணிலே படலை? என்னும் அது எனக்கு அதிர்ஷ்டம் இல்லாத டிஷர்ட் சொல்லி அதை நான் அப்பவே எரிச்சிட்டேன். அது சரி, லவ் பண்ணுற நேரம் எத்தனை கவிதையை நீங்கள் எனக்கு சொல்லியிருப்பீங்க, இப்போ ஒன்றும் இல்லை. லவ் பண்ணுற காலத்தில் எனக்கு கதைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்தது, நிறைய நான் கதைச்சேன். இப்போ என்ன எங்கே நீங்கள் கதைக்க போகிறீங்க? கனவுல ராஜா கூட டாக்டர் கொண்டு போறீங்க, ஏதோ வருத்தமாமண்டு வேறு நித்திரையில் உளர்றாரு டாக்டர்னு சொல்லி மறந்து எடுத்தாரு. இனி எனக்கு அமைகிற சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக்கணும். இங்கே ஒரு நியூஸ் உண்டு. அப்பா, வைஃப் செத்து ஒரு 2 நிமிஷம் ஆகையில ஹஸ்பண்டும் செத்துருக்கிறார். எப்படி வாழ்ந்துருக்குங்கள், என்ன எப்படி ஒரு அன்பான ஜோடியா இருந்திருக்குங்களப்பா. நீங்க வேற, அவன் அளவுக்கு அதிகமான இன்பதில செத்துருப்பான. எப்பவுமே இந்த நல்ல சிந்தனைகளே வராதா? எல்லாரையும் உங்களை மாதிரி நினைச்சு கொண்டு இருக்காதீங்க, சரியா? சரி, அது இருக்கட்டும். இந்த உடம்ப குறைக்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்களேன். குறையவே இல்லை. சாப்பிடும்போது எனக்கு கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டு சாப்பிடுங்க. உலகத்துல நல்லவர் யாருன்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டா யார சொல்லுவீங்க? அவனுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்து அந்த மனசி போட்டு படுத்துற பாடு இருக்கே, அவனை அவன் தான் உண்மையிலேயே பாவப்பட்டவன். கல்யாணம் கட்டினத்துல எனக்கு ஒரு நன்மை நடந்திருக்கு. என்னது? இந்த ஜென்மத்துல நான் செஞ்ச அத்தனை பாவத்துக்கும் தண்டனை அனுபவிச்சிட்டேன். 8 வருஷத்துக்கு முதல்ல நாங்க 2 பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். 8 வருஷத்துக்கு முதல்ல நாங்க கல்யாணமே கட்டியிருந்தே, அதான் சொன்னேன்.